ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் ஸ்டீல் அண்ட் உட் ஃபர்னிச்சர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு கஸ்டமர் கேட்ட கம்ப்ளீட் டீக்வுட்டில் செஞ்ச கட்டில் பட் ஹெட்போர்ட் வந்து குஷன் வேணும். ஸோ ஜென்ரலாக குஷன் கட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் வராமல் ப்ளைவுட் அது மாதிரி, இது வந்து டீக்வுட் ஃப்ரேம்லாம் செஞ்சுட்டு குஷன் வர இடத்துல மட்டும் ப்ளைவுட் வச்சு அதுக்கேற்ற மாதிரி செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கட்டில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா, அந்த கட்டிலோட ஃப்ரேம் மாடல், அதாவது லென்த்தில் வர பார் 5x2 சைஸில் போட்டிருப்போம். குறுக்கில் வர சட்டம் பார்த்திங்கன்னா 3x1 6 குறுக்கு சட்டம் போட்டிருப்போம். அந்த ஹெட்போர்ட் நல்லா பார்த்திங்கன்னா ஃப்ரேம் எல்லாம் டீக்வுட் வந்துடும், குஷன் வரக்கூடிய இடத்துல மட்டும்தான் ப்ளைவுட் வரும். ஸோ நம்ம அந்த குஷன் ஃப்ரேமுமே எப்படின்னா, தனியாக ஒரு ப்ளைவுட்க்கு மேலே குஷன் வச்சு அவங்க கேட்ட பேட்டர்னில் செஞ்சு அந்த ஹெட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா நாளைக்கு எதாவது வேரண்டி இருந்தாலும் நீங்கள் குஷனை மட்டும் கழட்டி யூ கேன் சர்வீஸ். கட்டில் பொறுத்த வரைக்கும் லெக்கு எல்லாமே ப்ராப்பராக பக்கா டீக்வுட்டில் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எனி டைப் ஆஃப் கட்டில், இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த குஷன் போர்ட் நம்ம தனியாக செஞ்சு கொண்டு வந்து அதோட ஹெட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா உள்ள ஃபோட்டோ. அண்ட் ஒன் மோர் திங், இந்த கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தரையிலேருந்து 10 inches தான் ஹைட் வேணும்னு கேட்டிருந்தாங்க வித்தவுட் பெட். அதுக்கு மேலே அவங்க 8 inches பெட் போட்டு இது லோ ஹைட் மாடல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு இது இப்படி தான் வேணும், உங்களோட ரெக்குயர்மெண்ட் இது தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட்டில், சோஃபா, டைனிங் டேபிள், இரும்பு பீரோ இதெல்லாம் மரத்தில், அது போக ப்ளைவுட் அண்ட் மைக்கா காம்பினேஷனில் பண்ணனாலும் பண்ணலாம். இது தாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு கஸ்டமைட் பொருள் வேணும்னாலும் ஃபர்னிச்சர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் எனி டைம். தேங்க்யூ, தேங்க்யூ மக்களே. அதே மாதிரி கண்டிப்பாக எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவோ, ஷேர் பண்ணவோ, லைக் பண்ணவோ மறந்துடாதீங்க. நன்றி.